நெற்றியில் திருநீர உடுத்திருப்பதோ முஸ்லிம் உடை, கையில் வைத்திருப்பதோ கிறிஸ்துவ மதுனம். இவள் ஹிந்துவா முஸ்லிம்மா கிறிஸ்துவன்று தானே யோசிப்பீர்கள்? ஆம், உலகில் ஜாதி மது நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் என் கனவு. எங்க பார்த்தாலும் மத சண்டை, ஜாதி சண்டை, அதனால் தீவிரவாதம் பெருகிவிட்டது. எல்லோரும் ஒரே ரத்தம் தானே ஓடுகிறது, பின்பு ஏன் அந்த கொலை வெறி என்று ஒரு மனிதன் மதத்தின் பெயரால் ஏற்படும் சண்டைகளை வேரோடு வலிக்கிறானோ அன்றுதான் தீவிரவாதம் ஒழியும். யானைக்கு தான் வந்து பிடிக்க வேண்டுமே தவிர மனிதனுக்கு அல்ல என்று தனியும் இந்த மத வரி. எறும்பு முதல் பல்வி வரை இயேசுக்கு கற்றுக்கொண்டால் அந்த தீவிரவாதத்துக்கு அவசியம் என்ன? பகை முயற்சியை மறந்து மதம் எனும் வட்டத்திலிருந்து வெளியே வந்து எல்லா மதமே ஒரு மதம் என்று எண்ணம் வர வேண்டும். அப்பொழுதுதான் ஜாதி மத நல்லிணக்கம் ஏற்படும். என் கனவு கழித்திரும் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தெய்வம் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தெய்வம் என்று போற்றுவோம். என் கனவு நிறைவேற எல்லோரும் வாழ்த்துங்கள், என் கூட சேர்ந்து கூறுங்கள் அல்லாஹு அக்பர். நன்றி, வணக்கம்.